வணக்கம். நியூசிலாந்துலேருந்து இசைக்கராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு டிஷ் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காண்பிக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம குக்கிங் எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட்டு சில கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதை கட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இது வந்து ஷ்ரிம்ப் காக்டெயில். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். இது வந்து மெயின் கோர்ஸாக சாப்பிட முடியாது. இது வந்து எப்படின்னா, நம்ம மெயின் கோர்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னக்கூட்டி ஒரு ஹால் ஹவுஸ் மாதிரி ஒரு ஸ்டார்டர் மாதிரி இதை சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே குக் பண்ண ஷ்ரிம்ப் இங்கே இருக்குது, அது வச்சுருக்குறோம். அப்புறம் ஐஸ்பெக் லெட்டிஸ் வச்சுருக்குறோம். ஒரு லெமன் இருக்குது. அப்புறம் வந்து நம்மக்கிட்ட காக்டெயில் சாஸ் இருக்குது. இது ஏற்கனவே செஞ்சது. காக்டெயில் சாஸ் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, அதுவும் ஈஸி தான். டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கணும். டொமேட்டோ கெச்சப், ஊஸ்டர் சாஸ், அப்புறம் வந்து லெமன், அதில் வந்து ஹார்ஸ் ரெடிஷ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா, ஏதாவது ஸ்பைசினஸுக்கு ஸ்பைசி சாஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது வந்து அதை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு சாஸ் தான் இது. சரி, வாங்க இது எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இப்போ ஐஸ்பெர்க் லெட்டிஸ் இருக்குது, அதை வந்து நான் கட் பண்ண போகிறேன். இந்த ஐஸ்பெர்க் லெட்டிஸில் வந்து இந்த ஸ்டெம் இருக்கும், அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லெட்டிஸை வந்து நம்ம வந்து இப்போ ஷ்ரெடர் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெட் பண்ணிட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அப்புறம் லெமன் லெமன் வெஜ்ஜஸ் எடுத்து வச்சுக்கலாம். சீடு இல்லாமல் லெமன் வச்சு சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து லெட்டஸ் எடுத்து வச்சுருக்குறோம், லெமன் எடுத்து வச்சுருக்குறோம், இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஷ்ரிம்ப் இருக்குது இதை வந்து நம்ம கோல்டு வாட்டரில் போட்டு வைக்கணும், போட்டு எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, நான் வந்து ஏற்கனவே குக் பண்ண ஷிப் வந்து ஃப்ரோசன் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து பீல்ட் அண்ட் குக்ட். இதில் வந்து நம்ம இப்போது கோல்ட் வாட்டரில் காமிச்சு அதை தாவ் பண்ணிட்டு நம்ம அதை வச்சுக்கலாம். நீங்கள் வந்து நம்ம ஊரில் ஃப்ரெஷ் ஷிப்ஸ் இல்லை ப்ரான்ஸ் வாங்கினா கூட நீங்கள் அதை பீல் பண்ணி நீங்கள் குக் பண்ணிடலாம். ப்ரான்ஸ் குக் பண்ணுறது, ஷிம் குக் பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை, இட்ஸ் வெரி ஈஸி திங் தான். அது வந்து என்னென்னா, மேக்ஸிமம் லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே அது குக் ஆகிடும். நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரப்பரி ஸ்ட்ரக்சர் போயிடும். கோல்டு வாட்டரில் காமிச்சிடலாம். நம்ம ஷ்ரிம்ப்ஸை வந்து இப்போ நம்ம கோல்ட் வாட்டரில் போட்டு எடுத்துட்டோம். அதில் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். போட்டு வச்சுருந்ததை
சிஸ்டம்ஸ் வந்து நம்ம ஃப்ரோசனாக இருந்ததை வந்து நம்ம கோல்ட் வாட்டரில் போட்டு தாவு பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை இப்போ நம்ம வந்து டிஷ் பண்ணிடலாம். சரிங்களா, ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருந்த லெட்டஸ் ஐஸ்பெர்க் லெட்டஸ் எடுத்து அதில் வைப்போம். ஸ்ட்ரிம்ஸ் வச்சாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற காக்டெயில் சாஸ் இது வந்து ஸ்கீச் பட்டலில் போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் லெமன் வெஜ் வச்சுக்கலாம். அவ்வளோதான், டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து டிஷ் ரெடி ஆயிடுச்சு, நம்ம செஞ்சிட்டோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். லெமன் வந்து அதில் கொஞ்சமாக புளிஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது நல்ல எச்சு ஊறுது, நல்லா இருக்கும். பார்க்கலாமா, ஷ்ரிம் சாஸ்ல மிக்ஸ் பண்ணி லெமன் போட்டு வித் ஐஸ்பெர்க் லெட்டஸ். சூப்பரா இருக்கு. நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை சாப்பிடும்போது எனக்கு இதுவே ஒரு மெயின் கோர்ஸா சாப்பிடலாமா தோணும் எனக்கு. அப்படி இல்லை, அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான், வெரி ஈஸி டு மேக். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபுட் எல்லாம் வீட்டிலே நம்மளே செஞ்சு செஞ்சு ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலே வந்து இப்போ இதில் செஞ்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் கடையில் வாங்கி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இன்னும் ஒரு ரூபாய் சாப்பிட்டுக்கிறேன். முடிவுக்கு வாங்க பாஸ். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்கிறேங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.